Hi friends, welcome to our channel. We have with us Shreyas, our new member, and Samaniyar Nagaraj, who is our guest. Welcome, Nagaraj avargale. முதல் தரம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? Hope I'm good. கொஞ்சம் குழப்பா இருக்கீங்களா? எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? ஐ திங்க் இட்ஸ் a bit early for you also, right? Morning உங்களுக்கு. மார்னிங் 7 AM எழுந்தே actually வந்து ஒரு it has been months நினைக்கிறேன். அப்படியா? ஏபி உட்டமா உங்களா? அப்படிலாம் இல்ல சார். This is very comfortable than working in night. But night ரொம்ப டைட்டா இருக்கும் சார் எனக்கு. I'm very comfortable. Okay, cool. ஷூர் சார். நம்ம சேனல் பத்தி இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோனா விஆர் நாங்க வந்து ஜென்ல பாஜக அனுதாபி தான், பிளஸ் மோடி ஆதரவாளர், அண்ணாமலை சப்போர்ட்டர். ப்ரீவியஸ்லி வி ஹவ் ஆல்சோ இன்டர்வியூட் ஜம்பவான், அருண், ரவீந்திர துரசாமி, சேகர் ஐயர். ஸோ அந்த பரிசையில நம்ம ஒவ்வொருத்தரா நேர்காணல் எடுத்து வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஸோ எலெக்ஷன்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இந்த ஓட்டு பதிவு கரடியா கத்தினாங்க, பட் ஓட்டு பதிவுலாம் ஒன்றும் கம்மியா தான் வந்திருக்கு இல்லையா? 70 கிட்ட தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி வாட் இஸ் யுவர் சார் இந்த ஓட்டு பதிவு பத்தி நான் கொஞ்சம் ஒரு வாரமா அனலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே ஓட்டு பதிவு நம்ம இதில் கம்மியாக தான் இருந்திருக்கு. இப்போ இல்லை, எல்லா எலெக்ஷன்லையும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா வந்து தே டோன்ட் ஈவன் டேக் கேர் டு ஓட். நம்ம ஊர் பாதி பேர் வந்து ஐ ஓட் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடில் வந்து இருக்காங்க. சென்னையை பொறுத்தவரைக்கும் வேளச்சேரி, சைதாப்பேட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம சர்வே போயிருந்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நாங்கள் ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்னாங்க. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார், நாங்க தான் சார் இந்த மழைக்கு வந்து வி ஹாவ் டு டூ திங்ஸ், நாங்க தான் வந்து எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கிறதுனால வந்து தே ஆல்சோ செட் தட் திஸ் இஸ் த வே, திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டு, நாங்க பண்ண போறது இல்லை, என்ன பண்ண போறது இல்லைன்ட்டு. இந்த இடத்துல வந்து எப்படி பாஜக கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வர போகுதுன்னு நம்ம நினைச்சோம். பட் பாஜகல யாருமே கன்வின்ஸ் பண்ணி அவங்களை உள்ள கொண்டு வரல. இன்ஃபேக்ட் வந்து சைதாப்பேட்டையில சவுத் சென்னையில வந்து மத்தியானம் ஜென்ரலா வந்து 30% 40% போவோம். சைதாப்பேட்டை போட்டு 65% 70% போவோமே. சைதாப்பேட்டை மத்தியானம் வரலையுமே 20%ல தான் இருந்தது. ஒரு மணி வரலையுமே ஜஸ்ட் 20%. சைதாப்பேட்டை ஜஸ்ட் 20% இருந்தது வெரி பிக் திங். இட்ஸ் இட்ஸ் இண்டிகேட்டர் ஆக்சுவலி நமக்கு சைதாப்பேட்டையே 20% தான் இருக்கா. ஏன்னா வந்து யூனோ மாசோ இஸ் தேர், மாசோ பெரிய ஆர்கனைசர், அந்த மாதிரி இருந்தபோது ஸ்டில் தென் ஹி கேம் பேக் அண்ட் ஹி ஆர்கனைஸ்ட் அண்ட் ஓட்டு போட்டதான் நியூஸ் நமக்கு அந்த இடத்துல. அவ்வளோ தே ஸ்ட்ரகிள் ஆக்சுவலி ஓட்டு போட வைக்கிறதுக்கு. இந்த இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருந்திருக்கு. சில இடத்துல வந்து கேண்டிடேட் ஹஸ் புல்டு த ஓட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு தர்மபுரி வந்து அவங்க ஹோல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் ஹெல்ப்ட் தெம். டு பி ஃப்ரங்க், தேனி ஆல்சோ இஸ் அ டீசென்ட் நம்பர் போலிங்ல வந்து, ரொம்ப டீசென்ட் நம்பர் தான் இருக்கு. அகைன் டிடிவி, தங்கத்தமிழ் செல்வன், கன்னியாகுமரி இட்ஸ் வெரி குட் நம்பர், 69% கன்னியாகுமரி இஸ் வெரி குட் நம்பர். இன்னும் அது வெரி குட் நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருந்தேன், இப் இட் ஹிட்ஸ் தட் 70% இட்ஸ் வெரி குட் நம்பர். அதை பொறுத்த வரைக்கும் சோ திஸ் எலெக்ஷன் நான் இந்த எலெக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இல்லையோ. நிறைய பேருக்கு ஸ்டேட் எலெக்ஷன் ஐ மீன் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அது நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்று வந்து எம்பியும் இங்க வந்து எம்எல்ஏ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எம்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன தெரியல, இட் இஸ் ஒரு மித்தாவே வந்து நமக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் கம்மியான்னு கேட்டால் கம்மி தான், ஆனால் வந்து நம்ம நினைச்ச அளவு கம்மி இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல வந்து வி எக்ஸ்பெக்டட் கோயம்புத்தூர் சவுத் அண்ட் கோயம்புத்தூர் நார்த் கோயிங் டு ஓட் ஒன்லி ஃபார் 60% or 50%. அண்ட் வி ஆல்சோ எக்ஸ்பெக்டட் சூலூர் அண்ட் கவுண்டம்பாளையம் இஸ் கோயிங் டு ஓட் லைக் எனி திங், விச் போத் போத் ஹேப்பன். ரெண்டுமே 80%, அதாவது சூலூர் கவுண்டம்பாளையம் 80% கிட்ட பண்ணியிருந்தாங்க. வேர் கோயம்புத்தூர் சவுத் நார்த் பல்லடம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து ஜென்ரலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது நடந்திருக்கு. பட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்கே இப்போ என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
முதல்ல வந்து இந்த வாட்டி இந்த ஓட்டர் லிஸ்ட் சரி பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப அலட்சியமா பண்ணிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப பட்டவட்டமா தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இருக்குன்னா ஒரே வீட்டுல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு ஓட்டு, ஒய்ஃபுக்கு ஒரு ஓட்டு, பசங்களுக்கு ஏதோ ஒரு பூத்ல ஓட்டு, இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸோ இட் இஸ் அ ஃபேக்சுவல் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு காரணம் என்னன்றதை நான் வீடியோல சொல்ல முடியாது. இட் வில் பி ஸ்ட்ரெயிட்லி அக்யூசிங் தெம், நான் வேணா ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன் என்ன நடந்திருக்குன்றதி. ஸோ யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். பட் டிசப்பாயின்மெண்டான்னு கேட்டா கொஞ்சம் டிசப்பாயின்ட், அதனால சோகமா இருக்கீங்கன்னா கேட்டா சோகமாகவும் இல்லைன்னா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பொறுத்தவரை. நானே பார்த்துருக்கேன், அதாவது 1996 வந்து ஜெயலலிதா வாஸ் ஓட்டட் அவுட் ஆஃப் பவர். அப்போ அப்போ வந்து ஒரு பெரிய மூமெண்டே வந்தது, ஜூனியர் லீடர்லாம் வந்து பயங்கரமா இது பண்ணாங்க, தட் இஸ் நாடே எதிர்பார்க்கும் தீர்ப்பு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் 1996. பட் அந்த அந்த எலெக்ஷன் பார்த்தோம்னா இப்போ ஐ வாஸ் லுக்கிங் அட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், 60% தான் ஓட்ட போட்டிருக்காங்க அப்போ கூட பார்லிமெண்ட். இதுல டிஎம்கே தான் வின் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்களா சென்னை, மூணு சென்னையுமே லைக் டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் லீட் எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சு அப்படி கூட இருக்கலாமா? இந்த வாட்டி வந்து ரொம்ப கிளியர், சி டிஎம்கே லீட் எடுக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரேபிட்லி பயங்கரமா வந்து குத்து குத்து குத்தி காலி பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது சார், சர்வேல நீங்க வந்து நம்ம சர்வே பண்ணும் போது கேட்ட ஒரு கேள்வி கேட்டோம் என்னன்னா யாரு பிரதமர் ஆவார் நீங்க நினைப்பீங்க அப்படின்ட்டு. மோடி தான் பிரதமர் ஆவார், அதுல டவுட்டே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அப்போ டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது, ஒருத்தர் மோடின்றார், ஒருத்தர் ராகுல் காந்தின்றார். ஸ்டில் அந்த சிம்பத்தி அந்த காங்கிரஸ் அண்ட் ராகுல் காந்தி சை, அது என்னவோ தெரியல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் இட் இஸ் ஹைலி ஹைன்னு சொல்லலாம், அதாவது அதிகத்தின் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். காங்கிரஸ்க்கு என்ன பொறுத்தவரை வந்து ஒரு அனுதாப ஓட்டு ஒன்று இருக்கு, பட் காங்கிரஸ் ஒரு மாதிரி இந்த இது மாதிரிதான், அந்த கேட்டலிஸ்ட் மாதிரிதான், வென் இட் கம்பைன்ஸ் வித் சம் அதர் பார்ட்டி லைக் டிஎம்கே ஓட்டு நிறைய பெருகுது. சம்பந்தமே இல்லையே லைக் ஜாஸ்தியா தான் வாங்கியிருக்கு, அப்போ ராகுல்க்குன்னு ஒரு சிம்பத்தி இருக்குன்னு அர்த்தம். ராகுல் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஆகிதான், இஸ் அ ஃபோர்ஸ் தமிழ்நாடு பொறுத்தது. ராகுல் காந்தி இஸ் அ ஃபோர்ஸ், இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்தது நான் என்ன நினைக்கிறேன், ஸ்டாலினோட ராகுல் காந்தி பெரிய ஃபோர்ஸ் நான் நினைக்கிறேன் பர்சனலா. அதான் ராகுல் காந்தி ஆஸ் அ பர்சன், ராகுல் காந்தி இஸ் அ பிக் ஃபோர்ஸ், ஆஸ் அ பார்ட்டி டிஎம்கே இஸ் பிக். ஸோ இந்த பார்ட்டியும் ராகுலும் எல்லாம் சேரப்போ இட்ஸ் காம்பினேஷனா வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% ஓட்டை வந்து அலையண்டா இருந்தா கொண்டு வருது. நீங்க 20% நான் 5% அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனா நம்ம சேர்ந்து இருந்தா 30% கொண்டு வரோம். இதே பாஜக அதிமுக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ டிஃபரெண்ட் ஸ்டோரி, வேர் அவங்க 40% நம்ம 10% இருந்தா ஒண்ணு அவங்க 40%ல 20% நமக்கு வராது, இல்ல இந்த 10% சில தொகுதியில வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. பட் பாஜக ஓட்டு ஜென்ரலா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்குன்னு தான் பாக்கணும், ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்றதுதான் ஒரு விஷயம். லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல்ல வந்து எல்லாருமே வந்து மோடி தான் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன் சில டிஎம்கே கேண்டிடேட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு, சில ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸுக்குப்பா அங்க அவர் தான்ப்பா வரப்போறாரு, எதுவுமே இல்லப்பா, என்னப்பா டவுட்டே இல்லப்பா, ஒரு ப்ராப்ளமும் இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா அது வந்து அந்த ஆன்சர் வந்து மாறுது அப்படின்னு பார்க்கும் போது ஸ்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் வொர்க் டு டு அப்படின்றது நல்லாவே கிளியராகவே தெரியுது. ஸோ இப்போ மெட்ராஸ்ல வந்து உங்களுக்கு ஓட்டு பர்சன்ட் குறைஞ்சது பிகாஸ் டிஎம்கேக்கு வந்து எக்ஸசிசம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வந்து இது எனிவே நம்ம மோடி ஜெயிக்க போறாரு அதனால இதுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், இல்லை ஒரு எதிர்ப்பா டிஎம்கே இருக்கிற எதிர்ப்பு நினைக்கிறீங்களா? They were totally disappointed on the rain. அது லாஸ்ட் ரெயின் நீங்க ஹேண்டில் பண்ண, நான் இருந்தேன், நான் இங்க இருந்து பார்த்ததுனால சொல்றேன். நானும் வந்து ஒரு 2012 பார்த்துட்டு இருக்கேன், 2012 ரெயின்லயும் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, முன்னாடி எல்லாம் ஞாபகம் இல்லை, பட் 2012 ரெயின்லயும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவாக்குவேஷன் எல்லாமே ரொம்ப ஏர்லியா நடக்கும், எவாக்குவேஷன் நடக்கல, அதாவது சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்றாங்க,
பால் தமிழ்நாடு ஹிஸ்டரியில வந்து பால் தட்டுப்பாடெல்லாம் வந்து ஐ திங்க் நான் கேள்விப்படுவோம் காமராஜர் காலத்துல இனிஷியலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பால் தட்டுப்பாடுலாம் கேள்விப்படுவேன். எப்பவுமே பால் வந்து ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் அஞ்சு பேக்கெட் கூட கிடைக்கும். பால் கிடைக்கல, ஏன் பால் கிடைக்கல அப்படின்றது இதுவரைக்கும் மிஸ்டரியா அப்படின்ட்டு இருக்கு. மிஸ்டரி ஸ்பின்னர் மாதிரி பால் போடுறது எதா பால் கிடைக்கலன்னு கேட்டா அது வந்து மோடி மிஷின் இருக்கிறது அதுக்கு அந்த ரீசனா அதை ஸ்டேட் பண்ண மாட்டேங்கிறது மனோ தங்கராஜ் அவருக்கு. சோ இந்த மாதிரி பல க்வெஸ்சன்ஸ் இருக்கு. லேடிஸ் ஃபார் சஃபர்ட் லைக் எனிதிங், நீங்க வந்து நீங்க 2026ல பாக்க போறீங்க. அந்த ஓட்டிங் நடக்கும்போது பாக்க போறீங்க சென்னை ஓட் டிஃபரெண்ட். 2026 சென்னை ஒரு ஓட் டிஃபரெண்ட், த ஓட் வில் பி அகைன்ஸ்ட் டிஎம்கே, தட்ஸ் ஃபார் ஷூர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து சர்வே போகும்போது சார் இந்த எலெக்ஷன் மோடி தான் ராகுல் தான் சார், எங்களுக்கு ராகுல் வேணும் நாங்க டிஎம்கே பண்ணிப்போம். இதற்கான பதிலடி நாங்க கொடுக்க வேண்டிய தேர்தல் 2026 தான், இந்த டிஎம்கே இந்த தேர்தல் கிடையாது. சோ நம்ம வந்து புத்தகம் வந்து முட்டாள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தேர் கிறிஸ்டல் கிளியர். இது இவங்களுக்கு அது அவங்களுக்கு இவங்க இந்த ஓட்டு இப்படிதான் போடணும் அந்த ஓட்டுக்கு அப்படிதான் போடணும், கிளியராகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் யோசிக்கலாம். அப்ப டிஎம்கே மேல ஒரு வெறுப்பு இருக்கு, பட் ஆனா இந்த தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு எடுத்துக்கலாமா? டிஎம்கே மேல வெறுப்பு இருக்கு, இந்த தேர்தல்ல வந்து கொஞ்சமா ரிஃப்ளெக்ட் ஆகுது. 26 பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுதான் என்னுடைய. ராகுல் காந்தி மேல இருக்கிற ஒரு லவ் வந்து அதை தாண்டிடுது அந்த அந்த ஹேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ராகுல் காந்தி மேல இருக்கிற லவ்வோட மோடி எதிர்ப்புன்றது உண்மையா அவங்களுக்கு தீவிரமா இருக்கு களத்துல. முத்ரா திட்டம் ஆகட்டும், எல்லா லோன் திட்டம் அதெல்லாம் இருக்கட்டும், எடுத்துட்டு போய் இஸ் கான் டு தேர் பீப்புள், அந்த வார்டில் இருக்கிற பீப்புள் டவுன் அவர் போய் எல்லா லோனும் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. சி வாட் யூ திங்க், ஓ மோடி லோன் எல்லா ஸ்கீமும் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா அங்க இருக்க லோக்கல் சங்கத்திற்கு சொல்றாங்க, இல்ல சார் திட்டம் வேணா மோடி தான் இருக்கலாம், அந்த திட்டத்தை வாங்கி கொடுத்தது எனக்கு அந்த அவர் தான் அவரு தான் என் ஓட்டுன்றாங்க. இது வந்து பெரிய லேர்னிங் நமக்கு. ஓகே, இவங்க வந்து they don't even expect something that they get, but they also see who's giving that to them. எனக்கு யார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்க வந்து ஆன்லைன் ஆன்லைன்லாம் சொன்னீங்கன்னா என்னால எப்படி பண்ண முடியும்? இந்த கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. சார் ஓகே சார் எல்லாம் கொடுக்குறாரு, சூப்பரா கொடுக்குறாரு, நான் இல்லைன்னே சொல்ல, ஆனா எனக்கு வாங்கி கொடுத்து நீ வருதானே சார். இன்னும் சில ஹவுஸ் ஸ்கீம் எல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வாங்கி கொடுத்து மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் பட் அதுக்கும் மீறி சி இப்போ வந்து சோ மச் பீப்புள் எல்லா வார்ட்லயும் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அது வழியும் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாதீங்க, என்ன நம்பர் வருதுன்ட்டு. எனிதிங் நம்பர் 15% இஸ் அ வெரி குட் நம்பர் என்னை பொறுத்தவரைக்கும். 15% மேல என்ன வேணாலும் இட்ஸ் அ வெரி குட் நம்பர். அதே போல எந்தெந்த வார்டுல எவ்வளவு பூத் ஓட்டு வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரியுது, பிஜேபி வில் பிகம் அ பான் தமிழ்நாடு பார்ட்டி, தட் இஸ் கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லா பூத்லயும் ஓட்டு இருக்கிற பார்ட்டியா மாறிடும், விச் விஜயகாந்த் ஹேட் இந்த 2011-16 டைம்ல 5-11 டைம்லாம் வந்து விஜயகாந்த் எல்லா பூத்லயும் ஓட்டு விடுவோம் தேமுதிக. அதே போல சரி பாமக வந்து ரெண்டு சில ரீஜன்ல தான் ஓட்டு, ஜான் பண்ணினா சில பேர் அந்த ஒரு ஊர்ல தான் ஓட்டு, பட் இது அப்படி கிடையாது, தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லா வந்து ஓட்டு வந்து விழுப்புரம். இப்ப நீங்க என்ன விஷயம் அப்படின்னா இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் இந்த டோட்டல் அரசியலை வந்து இவங்க எப்படி கொண்டு போக போறாங்க, தட் இஸ் இப்போ ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து தே கோயிங் ஃபார் அன் அலையன்ஸ் பாலிடிக்ஸா, இல்ல அகைன் பா இந்த எலெக்ஷன் 15% வந்துச்சுப்பா நெக்ஸ்ட் 8-25% ஸ்டேட் எலெக்ஷன் பிளீஸ் கோ அண்ட் கெட் இட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா தே கோ அலோன்,
சப்போஸ் அவங்க நினைச்ச ரிசல்ட் வரல இதுதான் இன்னைக்கு இருக்கிற இப்ப பிஜேபி பிஎம்கே இவங்க ஒன்னதா இருப்பாங்க கிடையாது. எனக்கும் தேமுதிக 150 நான் டிவைட் மிச்சம் 84 நீங்க டிவைட் பண்ணி நீங்க நில்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேண்டிடேட் அது அப்புறம் முடிவு பண்ணுவாங்க நினைக்கிறேன். இப்போதைக்கு வாட் மிஸ்டர் துரசாமி என்ன சொல்றாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து வீக்கெண்ட் தான் ஆக போறதுங்கிறாரு, ப்ரெடிக்ட் பண்றாரு அவரு. முதல்ல ஆமாங்க நான் சொல்றேன், அந்த 20% வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன், பிஜேபிக்கு அந்த 20% 15-20% வந்ததுன்னா அதிமுக அப்போ வந்தபோது அடிச்சு இது நீங்க வேணா பாருங்க, பெரிய பெரிய தலைகள் எல்லாமே செலவரி அடிச்சு கட்சி விட்டு ஓடுவாங்க. அதர் சைடு இஃப் இட் நாட் ஹேப்பன், ரெண்டு சைடு இருக்குல்ல, எஸ்ஆர் நோன் ஒரு சைடு இருக்குல்ல, எஸ்க்கு ஒரு சைடு இருக்கு, நோன் ஒரு சைடு நம்ம பாக்கணும்ல, அப்ப என்ன ஆகுன்றத நம்ம பாக்கணும். பட் நோன்ற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 15-20% ரொம்ப ஈஸியான விஷயம் பாஜக தேர்தல. அதே மாதிரி இந்த தேர்தல் அண்ணாமலை சொல்றதுதான், மோடி வச்சே நான் ஜெயிக்க முடியும், வேற யாரை வச்சு நான் ஜெயிக்கிறது, இந்த தேர்தலே வாங்க முடியும்னா நான் ரெண்டு தேர்தல வாங்க முடியும், அந்த விஷயம் இருக்குல்ல. என்டிஏன்னு டோட்டலா 20% சொல்றீங்க இல்ல பிஜேபிக்குன்னு தனியா 20% வருமா? பிஜேபி நிக்கிற 23 சீட்ஸ் தான் சொல்றேன். ஓ பிஜேபிக்கே தனியா 20% வரும்னு சொல்றீங்களா? 20% வரும். ஏன்னா அவன் நிக்கிற சீட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன், நான் சென்னையில they'll go near 8 to 10 12% போவான். If he moves to central Chennai, he is going to go till 25%. Yes. 25-30% போவார். 25-30% போவார். So, compensate ஆகும். தமிழிசை is giving a tight fight. என்ன சொல்றதோ சொல்றீங்க, 23% வாங்குறாங்க. Correct. See, tight fight வந்து அப்படி சொல்லல. Okay. புரியுது புரியுது. Percentage சொல்றேன். 23%. தேமுதிக சீட்டு கொடுத்தாங்க. பாமக தூத்துக்குடி ரெண்டு சீட்டுமே ஃபைட்டா இல்லாம போச்சு. ஏடிஎம்கேலயும் முக கேண்டிடேட் போட்டாங்க, நம்ம சைடிலும் முக கேண்டிடேட் போட்டோம். இப்ப கேண்டிடேட் சொல்ல முடியாது, எஸ் ஆப்வியஸா முக கேண்டிடேட் அவங்க சி அவங்கள அவங்களால வந்து டிஆர் பாலையும் கனிமொழியும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இல்லை.
அப்ப எதுக்கு அந்த ரெண்டு தொகுதி எங்க போச்சுன்னு தெரியல. பட் அந்த அதன்மையை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், தஞ்சாவூர்ல வந்து பிஜேபி ரொம்ப கிளியரா இருந்தது, கருப்பு முருகானந்தம் தான் நிக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி. ஏன்னா கருப்பு முருகானந்தம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, எல்லா பூத்துலயும் ஆள் போட்டிருக்காரு, மேக்சிமம் ஒர்க் கிண்டு. சோ அந்த நேரத்துல வந்து அனைவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ்ட கொடுக்கறது அவங்க யோசிச்சிருப்பாங்க எந்த தொகுதியும் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கோம்னு பார்ப்பாங்க. தஞ்சாவூர்ல இட்ஸ் நம்ம இதுல அதாவது காவேரிப்பேட்டில வந்து டெல்டா ரீஜன்ல நம்ம ப்ரூவ் பண்ணோம், தஞ்சாவூர் சீட்டு நம்ம எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற நினைச்சு. நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2021 வந்து தஞ்சாவூர்ல வந்து நிறைய சீட்டு வாங்கியிருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாம இருக்கும். 21 சீட்ல வந்து ஒரு 3-4 சீட்டு அது வந்து தஞ்சாவூர்ல இருந்து ரொம்ப லைட்டா டச் பண்ணிட்டு அப்படி வாங்கியிருப்பாங்க, நாட் ஓன்லி கும்பல் ரீஜன். சோ அவங்க தஞ்சாவூர் பில்டிங் வந்து டெல்டா ரீஜனையும் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் தப்பா கரெக்டா தெரியல, பட் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது அக்செப்ட் பண்ணுவோம். பட் இங்க நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ஓட்டு போட்டேன், என்னன்னா வந்து போட்டு வந்தேன். சில பேர் போன் பண்ணி சார் தாமரையே இல்ல பாக்ஸ்ல, நான் வந்து ஏடிஎம்கே போட்டேன் அப்படின்னாங்க. சார் சீரியஸா சொல்றேன் சார், நான் ஜோக்கிங், தாமரை இல்ல சார் பாக்ஸ்ல, எங்கன்னே தெரியல தாமரை, ஏன் சார் தாமரை இல்ல அப்படின்னு ஒருத்தர்லாம் இன்ஃபேக்ட் போன் பண்ணி சார் நம்ம ஏமாத்திட்டாங்க சார் தாமரையே இல்ல சார், இங்க வந்து கேண்டிடேட் சைக்கிள் யாரும் அப்படின்னாங்க. சோ அந்த 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 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் தூத்துக்குடியில வந்து ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டுக்கிட்டு போன நம்ம கட்சி நம்பர் தான், அவர் ட்விட்டர்ல பயங்கர ஃபேமஸ் தான். அவர் போகும்போது என்ன தம்பி கட்சி மாறிக்கியான்னு கேட்டிருக்காங்க அவரை. சோ சோ தீஸ் தீஸ் திங்ஸ் ஆர் தேர் ஆன் தி கிரவுண்ட். சோ என்ன குரூப் தான் மெயின் முக்கியம், தட்ஸ் வை ADMK வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்றது. இரட்டை இலை தான், தே டோன்ட் கேர். தாமரைன்னு ஒரு சிம்பிள் தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு, நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ரீச் ஆகாமலாம் இல்ல. 80-90% வந்து இன்ஃபேக்ட் 80% அதுல எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு there is no difference or there is no change. 80% வந்து நிச்சயமா ரீச் ஆயிருக்கு. பட் தாமரை இல்லாத சிம்பிள் எவ்வளவு உங்களுக்கு இருக்கு? மாம்பழம் வந்து அவங்க வந்து ஏரியால மாம்பழம் பத்தி கண்டிப்பா தெரியும் அவங்களுக்கு, சோ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. பட் அதை பாத்தீங்கன்னா டிடிவி பர்சனலா ரீச்சு எல்லா எல்லா வீட்லயும் டிடிவி எனக்கு நிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியுது. குக்கர்ன்ற சிம்பிளும் வந்து எல்லாருக்கும் அந்த ஏரியால நல்லாவே தெரியுது. சோ அதுவும் பிரச்சனை இல்லை. இது சி இல்ல ப்ராப்ளமா இருந்தது டிஎம்சி மட்டும்தான், ஏன்னா மத்தவங்க எல்லாம் தாமரையில இருந்துட்டாங்க சேஃபா, மன் அதர் பார்ட்டிஸ் எல்லாமே தாமரையில் இருந்ததுனால இதுதான் இம்பாக்ட். பட் இவ தமிழிசையே வந்து வாட் தேர் டெல்லிங் இஸ் அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாண்டிங் இன் சவுத் மெட்ராஸ் ஸ்டாண்டிங் குத்துக்குள்ளே நின்றுக்கலாம், வாய்ப்பு நிறைய இருந்ததுன்றாங்க, உண்மையா அது? வாட் இஸ் ஃபீல் அபௌட் இட் சார்? தூத்துக்குடிய வந்து டே ஒன்ல இருந்து யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல சார், அதுதான் உண்மை. டே ஒன்ல இருந்து ஏடிஎம்கேவும் கான்சென்ட்ரேட் பண்ணல, பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணல, ஏன் என்ன எதுக்குன்றது தெரியல. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு இனிஷியலா வந்து என்ன சொன்னாங்க, ராதிகா அவங்க ஜாயின் பண்ணோடனே ராதிகா ஒரு சீட்லயும் சரத்குமார் ஒரு சீட்லயும் நிற்பாருன்னு நாங்க என்கிட்ட தட் இஸ் ஆன் February 1st அந்த அந்த ரேஞ்சில். தென் சரத் ஆப்டர் போல சரத் சார் ஆப்டர் போல சரத் சார் ஆப்டர் இந்த பிரச்சனை இருந்ததுல உங்களுக்கு டிஎம்சியை வந்து மேனேஜ் பண்ணும், நம்ம வந்து தஞ்சாவூர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க வந்து சரி ஓகே அப்படின்றது ஒர்க்கும் பண்ண சார் புதுல ஃபிராங்க். இதுல வந்து போய் சொல்றது ஒண்ணுமே இல்லை, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைட் பண்ணாலுமே நீங்க ஸ்டாண்டர்ட் 25% 30% தான், அதுக்கு வில் வில் ஒர்க் ஆன கான்ஸ்டிடுவன்சி இன் விச் வி கேன் வின் அ கான்ஸ்டிடுவன்சி. சரி நீங்க வந்து தமிழ் சௌச்சரியம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே யூ டோன்ட் ஹாவ் அ மேஜர் டிஃபரன்ஸ். லாஸ்ட் டைம் மாதிரி 5 லட்சம் ஓட்டு 6 லட்சம் ஓட்டுலாம் டிஃபரன்ஸ் இருக்காது சௌச்சரியிலிருந்து. அப்படி சௌச்சரி வேற ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா போகும், நீங்க ஆனா பாருங்க அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் அது க்ளோஸ் கான்டெஸ்டா தான் போகும். அப்புறம் தான் வந்து பின் வந்து இந்த சைடு போகுது அந்த சைடு போகுது, அப்புறம் 3-4 பொசிஷன் யார் இருக்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா தமிழ் இசை கெட்டிங் 20% மினிமம் கேரண்டின்னு சௌச்சரி டவுட்டே இல்லை, அதுல வந்து எந்த ஒரு மாட்டுக்கும் நான் இன்ஃபேக்ட் 25 கூட போடுவேன். தமிழ் இசை 25% வாங்கிடுவாங்க, ஏடிஎம்கேவும் 20-25% வாங்குவோம் இந்த இடத்துல. ரெஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் வந்து நான் தமிழ் நல்ல கேண்டிடேட் ஆகும், அவங்க வந்து இந்த துறைப்பாக்கம் சேர்ந்தவங்க, அவங்க ஒரு 15-10% கிட்ட இருப்பாங்க. இப்படி பிரியும் போது மிச்ச ஓட்டம் வந்து திமுக அறுவடை பண்ணிட்டு போகுதா இல்ல என்னன்றது நம்ம பொறுத்துட்டு பார்க்கணும். இல்ல ரொம்ப க்ளோஸா போய் இவங்களோட 28% அவங்க 25% திருப்பி இவனோட 28% போய் ரொம்ப க்ளோஸா போதாலும் அது ஒண்ணு தான். சரி உங்க சென்னை டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது, எல்்லா வீட்டுக்குமே ரீச் பண்றதுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வீட்டு வாசல்ல
நீங்க வந்து சென்ட்ரல் சென்னை வேட்பாளராக இருந்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு ஒரு மூணு வீட்டுக்கு ஒரு இடத்துல வந்து வினோத் வந்து சிக்கல் அப்படிவாரு. நான் தான் வந்து பண்ணிட்டு சரி ரெண்டு விஷயம் நாங்கள் பிரச்சாரம் பண்றது கிடையாது ஒண்ணு. இன்னொன்று வந்து நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதுலாம் நான் மூஞ்சியை பார்த்துட்டு போக முடியும். ஸோ நல்லா பண்ணி ரொம்ப நல்லா கேம்பெயின் பண்ணியிருந்தார் சார் வினோத். வினோதோட கேம்பெயினிங் வந்து ஒரு ஸ்டைல் நமக்கு ஹவு டு டி ஒர்க் எப்படி பிளான் பண்ணாரு சரி அவருக்கு தெரியும் யாரை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியும். தயநிதி மரம் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுவார். நிறைய பாலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்க அவரெல்லாம் எப்படிப்பா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க வீட்டுல. அது வினோத் பண்ணவே பிளஸ் வினோஜுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா போனது என்னன்னா ஏடிஎம் நிக்காது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜா போச்சு வினோஜ் பி செல்ல. ஓகே சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சார். ஓகே ஓவரால் அப்படி வச்சுக்கலாமா சார் சாரி ட்விட்டர் ஓவரால் பிக்சர் அப்படி வச்சுக்கலாமா டிஎம்கே அலையன்ஸ் இஸ் கெட்டிங் 45-50% நாம் தமிழர் வந்து ஒரு 8-10 சோ மீதி இருக்கிற 40%க்கு தான் ஃபைட் இருக்குன்னு வச்சுக்கலாமா சார். டிஎம்கே கெட்டிங் 40% அப்படின்றது வி ஹேவ் டு வெயிட். இவங்க 40% BJP can come to nearly 20% of your exactly. ADM can also come to the 22%, 23% of your own. If ADM goes to 20%, then party gali. Mudhi poche. Unnur mūdhu maasthu la yehdu mūdhu poyilna. Achi hai. Already nareya provide pani tiri kaane. So, 40% nichi yaon. Nareya seat saamudhu taan vara pohudhu. Utte gare yehdu. Mūpo da seat ki taan vara. Unnur seat ki taan vandhi yehdu. BJP yehdu 4 seat ki kaon. ADM ke vandhi seat la pritir chi. கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஒரு அஞ்சு சீட் இருக்கு ஏடிஎம் அந்த அஞ்சு சீட்லயும் திருச்சியில போயிட்டு இருக்கா சார் திருச்சி போயிட்டு இருக்கு. ஏன் திருச்சி இருக்கு அப்படின்னா வந்து திருச்சியில வந்து இவர் நல்லா ஓட்டு பெறுகிறார். திருச்சியில வந்து டிடிவி கேண்டிடேட் ஸ்பிளிட்டிங் த ஓட்டு ஏடிஎம் ஸ்பிளிட் பண்றார். ஆனா நிறைய பேர் பாட்டாத விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து ஓட்டு நல்லா பெறுகிறார். ஆமா பவர்ஃபுல் கேண்டிடேட் இஸ் எ பவர்ஃபுல் கேண்டிடேட். சோ ரெண்டு பேரும் ஓட்டு பிடிக்கும் போது ரெண்டு பேருமே 15% ஓட்டு பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக இல்ல உதயசூரியன் இல்ல வத்திப்பட்டி தான் இருக்கு அப்படிலாம் பட் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் சார் இல்ல சார் கே என் நேரு அப்போ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டார்ல சார். இல்ல சார் நேரு வந்து இங்க ஒர்க் பண்ணவே இல்லை சார் அதான் நியூஸ். ஓகே ஓகே நேரு அங்கு மகேஷ் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே நேருவோட கம்பெனி ஸ்ட்ரக்சர் பரம்பூர் போயிட்டாங்க. அப்படின்னா இந்த கோவத்துக்காக இந்த 10% ஓட்டை நான் ரெஸ்ட்ரிக் பண்றேன் குடிச்சு வச்சிருக்கேன். இந்த 10% ஓட்டு யாருக்கு போகுது அப்படின்றத நம்ம தனியா பாடுறோம். சோ 40% சிக்கிறது அந்த 10% நம்ம ஒதுக்கிடுறோம். நாம் தமிழர் 10% வாங்கிட்டாங்க இப்ப ஆல்ரெடி 60% முடிஞ்சு நீங்க சொன்ன 40% கையில இருக்கு. இந்த 40%ல வந்து இவங்க ஏரியா 15-20%ல வந்து பிஜேபி வந்து நிற்கும். 20-25% வரும். அந்த 10% போட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்களா இல்ல ஏடிஎம் எடுத்துக்கிட்டா இல்ல பிஜேபி எடுத்துக்கிட்டு வினோஜ் பீஸ்வரும் ஆல்ரெடி கேட்ச் பண்ணிட்டாரு. அவரே 30% வாங்கினார்னு வச்சுக்கோங்க. வினோஜ் 30% வாங்கினார்னா டெஃபினெட்லி தயாரிப்பு மாடல் இருக்கு 39%-40% தான். காஞ்சிபுரத்துல வந்து பொதுவா பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஐ இன்டர்வியூ சம் 10
15 ஆட்டோ டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் பெட்டியாளர்கள் எல்லாருமே என்ன பார்த்தாங்கன்னா வந்து பீப்புள் த ஃபேமிலி வாஸ் ப்ரீவியஸ்லி ஓட்டிங் ஃபார் டிஎம்கே அவங்களாம் நாம் தமிழருக்கு ஓட்டரை போட்டு போடுறாங்க புது ஓட்டர்லாம் நாம் தமிழர்ன்றாங்க சில பேர் அன்டிசைடுன்றாங்க நான் சும்மா நான் சொல்ல ஜஸ்ட் ஸ்மால் சாம்பிள் ஜஸ்ட் டாக்கிங் ஸோ சில பேர் பிஜேபி ஒன்னு பேர் பிஜேபினாலே பெரும்பாலான பேர் நாம் தமிழர் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாத அடித்தட்டு மக்களுக்குலாம் வந்து நாம் தமிழ் பிடிச்சிருக்கு வாழ்க்கையில விடுமுறை புது சிம்பிள் கிடைச்சு நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இட் ஷுட் புஷ் த பர்சன்டேஜ் ஏன்னா அதுக்கான அனுதாபம் எல்லாமே இட்ஸ் காம்பினேஷன் ஃபேக்டர் பட் அந்த அனுதாபமும் இவ்வளவு காலத்துல இல்லை ஸோ ஐ ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ட் தென் டு 8% தான் இந்த டிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாம் நான் தான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அது கடைசி நேரத்துல மாறிடும் இட் ஓன்ட் இம்பாக்ட் ஆன் த கிரவுண்ட் இப்போ அப்பாவும் திமுக அம்மாவும் திமுகன்னு சொன்னேன் கடைசி நேரத்துல நீ தான் வேஸ்ட் பண்ணாதுப்பா ஓட்ட நீ திமுக போடுப்பா அவங்க தான் ஏதாவது பண்ணுவாங்க நமக்கு அந்த மாதிரி நினைச்சுறீங்களா நடக்கும் சார் சார் இங்க தமிழ்நாட்டை பொறுத்ததுதான் சார் கேண்டிடேட்டோட பார்ட்டி இஸ் மோர் அஃபெக்ஷனேட் அது என்னன்னு தெரியல இப்ப நாட்டெல்லாம் போனா ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுழற்சி வேட்பாளர் வந்து எம்பி கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு அவரோட சிம்பிள் போகுது எல்லாமே போகுது இங்க வந்து உண்மையுமே இந்த பார்ட்டிக்கு தான் பெரிய வேல்யூ விச் இஸ் ஆல்சோ குட் நிறைய விஷயத்துல என்னன்னா தே கிவ் அ ப்ரெடிக்ட் வந்து ரொம்ப காமனான ப்ரெடிக்ட் இருக்கும் ரொம்ப சிக்கலான கவர்மெண்ட் இருக்காது வர கவர்மெண்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க ஸோ ஒரு வருதுல ஐ சப்போர்ட் தட் பட் ஸ்டில் நிறைய விஷயம் லாங் வே டு கோ சார் ஓகே ஸோ வேற எதுவும் கேட்கணுமா ஸ்ரேயஸ் ஐ திங்க் வி ஹவ் கம் டுவர்ட்ஸ் தி எண்ட் பட் இப்போ ராம்நாத் எப்படி சான்ஸ் இருக்கு இவர் ஜெயிப்பாரா நம்ம ஓபிஎஸ் ஓபிஎஸ் நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூல சொல்றேனே அவர் ஒன் வீக் கழிச்சு இஃப் யூ கனெக்ட் ஐ டெல் யூ என்ன ஏதுன்றதை ஐ டெல் யூ what is going to happen அப்படிங்கறது ஒரு 1 வீக்ல நான் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பசங்க I'm just gathering informations இது வந்து பாயிண்ட் 2 ரெப்ளிகேட் 1 சீட் வந்து மை இந்தியாக்கு இது ஒரு சீட் வந்து மை இந்தியா கன்ஃபார்மா நோ ஒரு சீட் வந்து மை இந்தியா கன்ஃபார்மா தமிழ்நாடுல இருந்து 5 சீட் வாய்ப்பு 5 சீட்ஸ் வந்து இப்போ ஒரு சான்ஸ் அதாவது கன்ஃபார்மாவே ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே சான்ஸ் தான் பா வேலூர் தர்மபுரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ராம்நாத் வேலூர் வந்து ஸ்ட்ராங்கான 3-seat கண்டெஸ்ட் வெளியூர் வந்து நான் மொத்தம் தான் சொல்லிட்டு இருக்கேன் டே ஒன்லேயே என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் இல்ல ஸ்ட்ராங் 3-seat கண்டெஸ்ட் 3 பேர் ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் அதனால நம்ம வந்து வி கேன் கிவ் அ கிளியர் எட்ஜ் டு ஏசிஎஸ் நம்ம சொல்லிட்டு ஏசிஎஸ்க்கு பயங்கரமான அழகா ஓட்டு வந்து இருக்கு அந்த ஒரு தொகுதியில இவரு எல்லா வாட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருந்துட்டு இருக்காரு இந்த வாட்டியா ஜெயிக்க வைப்போம் அப்படிலாம் நிறைய பேர் ஓட்டு போனாங்க சார் என்ன ஆகுமா சார் 1 ஓட்டு 3 ஸ்பிட் ஆகுது சார் அங்க 30% 20% 30% 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
ஓட்டு ஓட்டு பிரிஞ்சிருது. பிரியும் போது இந்த மிச்ச சின்ன சின்ன காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ஓட்டு பிளே. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்படிதான் எலெக்ஷன் மாறப்போம். தர்மபுரி, தேனி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், இந்த அஞ்சுதான் நான் சொல்றேன்.
ஓகே யூ டிட் இன்க்ளூட் வாட் அபௌட் விருதுநகர் லாஸ்ட் கே விருதுநகர் பொறுத்த வரைக்கும் விருதுநகர் வந்து we would get growths விருதுநகர் பட் காங்கிரஸ் வின் பண்ணிடல மோஸ்ட் ஆஃப் விருதுநகர்ல மாணித்த புஜிக்கும் எல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரியல பெரிய விஷயம் என்ன காங்கிரஸ்க்கு அந்த இடத்த விஜயவசனத்துக்கு டிஎம்கே ஓட்டும் சிபிஐ ஓட்டும் டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா பிஜேபி வந்து லோன் வாரியதான் மோடியை வச்சு கொண்டு போகணும். சோ என்னுடைய கணக்கு என்னவா இருந்தது அப்படின்னா 2004 ரிபீட் பண்ணார் அப்படின்னா 372,000 ஓட்ஸ் வந்து 372,000 4 lakh ஓட்ஸ் வாங்கி ஏடிஎம்கே வந்து 172 வாங்கியிருந்தாங்க 2000 அதான் அவங்க ஹையஸ்ட் நம்பர் 2014 ஏடிஎம்கே வந்தது அவங்க ஹையஸ்ட் நம்பர் கரெக்ட். அந்த நம்பர் ரிபீட் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு விஜய் காங்கிரஸ் வந்து அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஏடிஎம்கே ஓட்டு குறைய விஜயவசந்தைக்கு சான்ஸ் அதிகமாயிடும். I don't think அவ்வளவு வாங்குவாங்களோ தெரியல சார். 17% வாங்குறது கஷ்டம். 13-15 வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 13-15 மான ஃபைட்ல இருக்காரு விஜய் பொண்டோட எலெக்ஷன் இந்த கேம். நீங்க சொல்ற 13-15 பொண்டோட எலெக்ஷன் கேம்ல இருக்காருங்க. ஓகே ஓகே அடுத்த இது அப்புறம் சொல்றேன்றீங்க ராம்நாடு இல்லையா? ஓகே ஆமா ராம்நாடு நான் ஒண்ணு பேச சொல்றேன். ஸ்டில் சி ஸ்டில் ஐ ஃபீல் தேர் இஸ் எ சான்ஸ் நான் இதன் சொல்ல இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ரானலியா ஒர்க் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு ஒரு பெரிய அனுதாபம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாமே இருக்கு. பட் ராம்நாடு வந்து ஒரு 5 பார்க்கணும் சார். ஃபிஷரி ஓட்டு எங்க போகுதுன்றது முக்கியமா பார்க்கணும் ஃபர்ஸ்ட். பிளஸ் வந்து ஃபிஷரி யூனியனோட ஓட்டு எங்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபிஷரி யூனியன் ஓட்டுனா வந்து அங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். மூணாவது முக்குலத்தை வந்து உங்களுக்கு என்னன்னா ராம்நாடு மெயின்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் ரெண்டு கான்ஸ்டியூன்ஸ் இருப்பாங்க. பட் அறந்தாங்கி அந்த சைட்லாம் பரமக்குடி அறந்தாங்கலாம் போகும்போது முக்குலத்தர் வந்து எப்படி இருப்பாங்க டிவைடட் முக்குலத்தர்ஸ் டிவைடட் முக்குலத்தர் அக முடியாத இடத்துல ஓட்டு போடுவாங்க. மற்ற ரெண்டு கம்யூனிட்டிஸும் வேற வேற இடத்துல ஓடுவோம். ஸோ இது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு டிடி கன்சாலிடேட் ஆல் த தேவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இஃப் யஸ் கன்சாலிடேட் ஆல் தேவர் அண்ட் ஃபார் த ஆர்டர் ஜெயிப்பாங்க நடந்திருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். கடைசியில டிஎம்கே வந்து இங்க வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க சார். லாஸ்ட் ஒரு 3-4 days வந்து லாஸ்ட் வீக் தட் இஸ் ஃப்ரம் April 14 to April 19 தமிழ் நியூ இயர் April 18 வரையுமே தே ஒர்க் வெரி வெல். ஓகே சார் தேங்க்ஸ் நாகராஜ். தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மீண்டும் பேசுவோம்.